அனைவருக்கும் வணக்கம். தூதுவளை செடியானது வயல்வெளிகளில் தானாக வளர்ந்து வரும் ஒரு முட்செடி வகையைச் சேர்ந்தது. இது கிராமங்களில் அதிக அளவில் கிடைக்கக்கூடியது. இதனை நமது வீடுகளில் செடியாகவும் வளர்க்கலாம். தூதுவளை இலையை பறித்து நன்கு சுத்தம் செய்து அதனுடன் மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நன்கு வதக்கி துவையல் செய்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வலு கொடுப்பதுடன் இருமல், இறைப்பு, சளி முதலியவை நீங்கும். குழந்தைகளுக்கு இது மிகவும் சிறந்த மருந்து. தூதுவளை கீரையை நன்றாக வதக்கி புளியுடன் சேர்த்து குழம்பாக வைத்து சமையல் செய்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வலு கொடுப்பதுடன் ஆண்மை சக்தியையும் அதிகரிக்கும். தூதுவளை கீரையை அரைத்து தோசை செய்து சாப்பிட்டாலும் ஆண்மை கிடுகிடுவென அதிகரிக்கும். திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்கள் இதை சாப்பிட்டு வந்தால் விரைவில் கர்ப்பம் தரிப்பார்கள். நன்றி.